பெரிய குளத்தில் 50 லட்சம் ரூபாய் பணம் மாயமான விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பணத்துடன் ஓடிய ஓட்டுநர் எங்கே என தேடும் படலத்தை போலீஸ் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அந்த பணம் யாருடையது என கேள்வி எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்தவர் நாராயணன் அங்கு குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை நடத்தி வருகிறார். அவர் ஓபிஎஸ்இன் முக்கிய ஆதரவாளர்களில் ஒருவர் என்று கூறப்படுகிறது. தேனி மாவட்ட அதிமுகவில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாவட்ட செயலாளராகவும் உள்ளார். நாராயணனின் கார் ஓட்டுநராக பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் உள்ளார். இந்நிலையில் உசிலம்பட்டியில் இருந்து பெரியகுளம் வந்த நாராயணன் காரில் 50 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. வழியில் ஆண்டிப்பட்டியில் தமது காரை நிறுத்தி இறங்கிய நாராயணன் வேறு ஒரு காரில் ஏறி பயணத்தை தொடர்ந்துள்ளார். அதே நேரத்தில் 50 லட்சம் ரூபாய் பணத்துடன் தமது காரை பெரியகுளத்துக்கு அனுப்பிய நாராயணன் பணத்தை பத்திரமாக எடுத்துச் சென்று வீட்டில் ஒப்படைக்கும்படி ஓட்டுநர் ஸ்ரீதரிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி நாராயணன் வீட்டை அடைந்த ஓட்டுநர் அங்கு காரை மட்டும் நிறுத்திவிட்டு பணத்தை ஒப்படைக்கவில்லை என்பது புகார். அவர் 50 லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக நாராயணன் பெரியகுளம் தென்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தனது கணவரான கார் ஓட்டுநர் ஸ்ரீதரை கடந்த சில நாட்களாக காணவில்லை என்றும் அவரது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்து ஸ்ரீதரின் மனைவி கெங்கம்மாள் பெரியகுளம் வடகரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தமது கணவரை கண்டுபிடித்து தரும்படியும் கெங்கம்மாள் வலியுறுத்தியிருக்கிறார். அதன் பேரிலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாராயணன் அவரது ஓட்டுநரிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரா? அந்த பணம் யாருடையது? ஓட்டுநர் மாயமாக காரணம் என்ன என அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ளன. இரு காவல் நிலையங்களிலும் தனித்தனியாக அளிக்கப்பட்ட புகார் மனுக்களின் பேரிலும் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. 50 லட்சம் ரூபாய் மாயமான விவகாரம் தேனி மாவட்ட அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.